ஹாய் கட்டுறது திணையளவிலிருந்து குணமலை இன்றைக்கி வந்து நம்ம முளைக்கட்டினா பச்சை பயிரை வச்சு ஒரு தொட்டுக்க பண்ண போகிறோம் இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு ஈவன் நம்ம சாத்துக்கூட பிசிஞ்சப்பெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பா ஆல்ரெடி நான் வந்து பச்சை பயிரும் மொளை கட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முளைக்கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு இந்த இஞ்சி பூண்டு ஒன்று மசாலா வாசனைக்காகவும் ஒன்று ரெண்டாவது பச்சை பயிர் வந்து கேஸு அதனால கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக வகுந்து போட்டிருக்கேன் ரெண்டா ரெண்டாக கீனி போட்டிருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் எண்ணெயே இருக்காது நல்லா கொஞ்சம் உப்பு போட்டால் அந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் அது தண்ணி விட்டு அப்படியே சீக்கிரமாக வதங்கும் எண்ணெய் அதிகம் தேவைப்படாது நல்லா கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன் இப்போ ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் வதங்கணும் இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகி நல்லா அதுவே கரைஞ்சிற மாதிரி ஆயிடணும் அப்போ தான் வந்து தொட்டுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தனியா பவுடர் அடுத்தது மஞ்சத்தூள் அடுத்தது நம்ம ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு பச்சை மிளகா வந்து காரம் பற்றாது அதனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா கரம் மசாலா கரம் மசாலா டேஸ்ட்டுக்காக இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு மசாலாலாம் போட்டாச்சு என்ன போட்டோம் தனியாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இது போட்டு வதக்கி வச்சு கொஞ்சம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் அது பச்சை வசனம் போகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மொளக்கட்டின பச்சை பயிரை வந்து குக்கரில் போட்டுக்கலாம் ஒன்றா குக்கரில் போட்டால் ஒரே விசில் வச்ச போதும் டக்குன்னு ஆகிடும் நல்ல தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து முளைக்கட்டினா பச்சை பயிரை குக்கரில் போட்டுக்கோங்க குக்கரில் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா இந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு இதை தூக்கி இதில் கொட்டிக்கலாம் கொட்டிக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றணும் ஒரு அரை டம்ளர் கூட ஊற்று தேவையில்ல கொஞ்சமாக ஊற்றினா போதும் அந்த வானிலையே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விற்று கழுவி ஊற்றிக்கோங்க அப்போ இதை வந்து இது கொஞ்சம் நல்லா கலந்துடணும் இதுக்கு தேவையான உப்பு இப்போ காரம் போட்டாச்சு மசாலாலாம் போட்டாச்சு பருப்பு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு உப்பு உப்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு குக்கரை வச்சு நம்ம மூடிடலாம் இதுக்கு தண்ணி பாருங்க கொஞ்சம் தான் இந்த ஏன்னா இது பருப்பு தானே ஆல்ரெடி மொள கட்டினது வேறு இது பயிர் பச்சை பயிறுன்றதால ஒரு விசில் ரெண்டு விசிலே வந்துடும் இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது அதனால் கொஞ்சமாக ஒரு அரட்டை மாதிரி தண்ணி வச்சால் போதும் வச்சு குக்கரை வச்சு விசில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் வந்தால் போதும் எடுத்துடலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு நிறுத்தி எடுத்துகிட்டேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துடும் சும்மா கொஞ்சம் நீங்களே அந்த கரண்டியெல்லாம் கொஞ்சம் மசிச்சுட்டா மாதிரி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து அப்படியே தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பருப்பு கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணும் கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி வேணுன்றதெல்லாம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் தேங்காய் கொஞ்சமாக வெறும் தேங்காய் மட்டும்தான் நல்லா நைஸாக அரைச்சி அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு கலக்கலக்க தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை தேங்காய் ஊற்றிட்டு திருப்பியும் ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்ச நேரம் கொதி கொடுங்க ஒரு ஒரு நல்ல கொதி வந்தால் போதும் இப்போ அதை நல்லா அப்படியே நல்லா ஒரு குத்தி விட்டு கொஞ்சம் மசிச்சா மாதிரி பண்ணுங்கவுங்க நமக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு தொக்கு மாதிரி ஒரு கிரேவி நல்லா வரும் அதனால தான் அப்படி பண்ணினேன் இப்போ வந்து நல்லா ஒரே கொதி அவ்வளோதான் பாருங்கள் நிறுத்திடலாம் இப்போ நிறுத்திவிட்டு எடுத்து கிணத்துல ஊற்றி கொத்தமல்லி தழை போட்டு பரிமாற வேண்டியது தான் இந்த தொட்டுக்க உங்களுக்கு பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி